வாட்டர் பாட்டில் மேனுஃபேக்சரிங் 3-4 இயர்ஸ் இருக்கிறோம். இதுக்கு முன்னால் காப்பர் பாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்தோம். டியூ டு காப்பரோட ராமெட் வேலை ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. ஸோ காப்பரோட காப்பர் கன்சம்ஷன் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு மக்கள்கிட்ட. ஸோ அது இருக்கும் இன்டோ எஸ்எஸ் பாட்டில் 304 பாட்டில் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். அதில் இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 202 அவைலபிள். பட் நம்ம இங்கே 304 பண்ணுறோம். 304ங்கிறது வந்து ஸ்டெயின்லெஸ் வாட்டர் பாட்டில் மெட்டீரியல் அடுத்த கிரேட் ஃபுட் கிரேட் எடுப்பாங்க, தயார் பண்ணுறோம். சவுத் இந்தியாவில் நம்ம தான் லீடிங் இங்கே பண்ணுறோம். அதுவும் கோயம்புத்தூரில் பண்ணுறோம். மேக் இன் இந்தியா மாதிரி மேக் இன் கோயம்புத்தூரில் பண்ணுறோம். 304 எஸ்எஸ் பியூர் குவாலிட்டி மெட்டீரியல் காயில் வாங்கி அதை வந்து மிஷினில் உள்ளே விட்டு தீட்டாக இருக்கிறத வந்து பைப்பாக உடனடியாக வந்து திரித்து அதை வந்து ஆர்கானிக் வெல்டிங் பண்ணி அதை பைப்பாக மாற்றி அந்த பைப் லென்த்தாக வந்து அதை கட் பண்ணி வைக்கிற வரைக்கும் ப்ராசஸ் பண்ணணும். ஃபஸ்ட் ப்ராசஸ் முடிஞ்சுது. செகண்ட் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட் பண்ண பைப்பு வந்து பாட்டில் சைஸில் வந்து கட் பண்ணுவோம். ஒரு கட்டிங் ரெண்டு பாட்டில் மேலே கீழே வரும், அது திருப்பி கட் பண்ணி மேலே கீழே வந்து அதை நெக்கிங் ப்ராசஸ் பண்ணுவோம், மவுத்திங் ப்ராசஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கீழே அந்த பாட்டம் வெல்டு பண்ணுவோம், வெல்டு பண்ணுவோம். அந்த அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு த்ரெட்டிங் போடுவோம். அதுபோல் இந்த ரெண்டு மூணு ப்ராசஸ் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாட்டில் ஃபினிஷ் பண்ணி எலக்ட்ரோபிளேட்டிங் பண்ணி ஆசிட் வாஷ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பாலிஷிங் இருக்குது, பஃபிங் இருக்குது, இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம லேசர் என்ஜாய் வேணும் என்ஜாய் பண்ணி பண்ணி கொடுப்போம். யூவி வேணால் யூவி பிரிண்டிங் போட்டு கொடுப்போம். அதுக்கப்புறம் பேக்கிங் எதுவும் வரைக்கும் நீர் இன்றி அமையாத உலகு. இன்றைக்கி எல்லாமே தண்ணி இல்லாமல் எந்த மனுஷன் வெயில் வாழ முடியாது ஒன்று. ஸோ எங்கே போனாலும் தண்ணி வாட்டர் கேரி பண்ணி ஆகணும். மேபி அது வாட்டர் கேன் ஆகட்டும், வேறு ஏதாவது குடம் ஆகட்டும், எதுனா பண்ணி தான் ஆகணும். அந்த சிம்பிளாக ஒரு லிட்டர் அரை லிட்டர் கொண்டு போகிறது வாட்டர் பாட்டில் தவிர்த்து வேறு ஒன்றும் ஸ்பெஷல்ஸ் இல்லை. ஸோ அந்த வேசத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து மண்பானை காப்பர் யூஸ் பண்ணிட்டுருந்தா, இப்போ வர வர காப்பரோட வந்து வேலை அதிகமாகிட்டே போகுது. அதனால் ரெண்டாவது பிளாஸ்டிக் பாட்டில். அதுக்கு பிளாஸ்டிக் வந்து நீங்கள் பொல்யூஷன்னால மேக்ஸிமம் கவர்மெண்ட்டு வந்து பேன் பண்ணுது. மக்கள் யாரும் பெரும்பாலும் பிளாஸ்டிக் யாரும் விரும்புறதில்லை. அதில் பிபி ஃப்ரீ அதெல்லாம் நிறையா இஷ்யூஸ் இருக்குது. ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில் வந்து சேஃபு. அதில் 202 வந்து நீங்கள் மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது. இந்த 304 கிடைக்காது. 202 வந்து அதில் கிரேடு 1, 304 கிரேடு 3 இது. ஸோ அது நமக்கு அந்த ஸ்பெஷல் குவாலிட்டியாக நம்ம இப்போ நம்ம ப்ராடக்ட் நீங்கள் பண்ணுறோம். இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா 304 மெட்டீரியல் பிளைன் பாட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் எலாஸ்டிக் என்கிரேவிங் இருக்குது. இதில் வந்து இப்போது கார்ப்பரேட் லோகோ கேட்பாங்க, கம்பெனி லோகோ கேட்பாங்க, நேம் கேட்பாங்க, ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கேட்பாங்க. அவங்க எல்லாமே அவங்க தேவைக்கு நாங்கள் பண்ணி கொடுப்போம். இந்த மாதிரி கிட்ட ஒரு 40-50 கலர் நம்மகிட்ட இருக்குது. இது வந்து பேசிக்காக வந்து பிளாக்கு, எல்லோ, ரெட்டு, ஒயிட், 5 கலர் பேசிக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பூ போடுறது இந்த மாதிரி அவைலபிள் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் பர்த்டே கிஃப்ட்டு, ஃபேமிலி ஃபோட்டோஸ் இதெல்லாம் கூட நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் 1 இயர் நான் வேரண்டி தரோம். நம்ம யார் கொடுக்குறோம், நம்ம கொடுக்குறோம். போதுமா வேரண்டி கொடுக்குறது என்ன நல்லா போட்டுக்கலாம். அவங்க நேம்ஸ் எல்லாம் போடலாம். இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸு, கம்பெனி செரமனிஸு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மேரேஜ் ரிட்டன் கிஃப்ட்ஸு, அப்புறம் கம்பெனி கிஃப்ட்ஸு, கார்ப்பரேட் கிஃப்ட்ஸு, கஸ்டமைஸ் லோகோ, கஸ்டமைஸ் பிரிண்டிங் எல்லாமே நான் பண்ணுறோம். எதனாலும் பிரிண்ட் பண்ணலாம் சார் பாட்டில். இப்போ 304 மெட்டீரியல் பார்த்திங்கன்னா 6 லிட்டரு, 3/4 லிட்டர், 1 லிட்டர், 500 ml, 750 ml, 1000 ml அவைலபிள் இருக்குது. அண்ட் 3 பாட்டிலுமே நம்ம கஸ்டமைஸ் லோகோ போட் பண்ணி தரலாம், பிரிண்டிங் போட்டு தரலாம். பாட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3/4 லிட்டர், 1 லிட்டர், 1 லிட்டர் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் இருக்குது பாட்டில், பிளைன் பாட்டில்ஸு. லேசர் என்கிரேவிங்னா டிபெண்ட் எப்போ அந்த அந்த லோகோ, அந்த ஃபான் சைஸு, அதை வச்சு உங்களுக்கு ஒரு 10 ரூபா, 15 ரூபா எக்ஸ்ட்ரா வரும். அதுக்கப்புறம் வந்து பிளைன் கலர்ஸ், 5 கலர்ஸ் சொன்னால் பார்த்தீங்களா உங்களுக்கு ரெட்டு, ப்ளூ, எல்லோ, ஒயிட்டு, பிளாக், 5 கலர் பேசிக் கலர். இந்த மாதிரி பிளைன் அது ஒரு ரேட்டு, அது வந்து ஒரு 130-150 அந்த ரேஞ்சில் இருக்குது நம்ம ரேட்டு, ஹோல்சேல் ரேட்டு. அதுக்கப்புறம் யூவி பிரிண்டிங் வந்து 200 ரேஞ்சில் இருக்குது ஸ்டார்டிங்கில். இந்த ப்ராடக்ட் வந்து 100% ரீசைக்ளிங் ப்ராசஸ் தான். உங்களுக்கு பாட்டில் ஒரு 5 வருஷம் யூஸ் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து திருப்பி உடஞ்சி போச்சுன்னா, அது கொஞ்சம் இருக்காச்சுன்னா திருப்பி கேஸ் கேப்பில் போட்டு திருப்பி அதை வந்து ரீசைக்ளிங் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கவர்மெண்ட் செக்டரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணணும், அதனால் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு. அப்போ பர்டிகுலராக குழந்தைய வந்து ஸ்கூல் காலேஜ் கொண்டு போகிற பிளாஸ்டிக் பாட்டில் வந்து அவாய்ட் பண்ணணும் மேக்ஸிமம். எங்களுக்காக சொல்ல பொதுவாக சொல்கிறேன், அதுக்கு மாற்று வழி இந்த பாட்டில் தான். இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலவசமாக சைக்கிள், பேக், ஷூஸ்லாம் கொடுக்குற மாதிரி, குழந்தைகளுக்கு பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணுறதுக்கு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி இந்த பாட்டில்ஸை வந்து கவர்மெண்ட் ஃப்ரீயாக கொடுக்கலாம், ஸ்கீம் மாதிரி போட்டு கொடுக்கலாம். அப்போ இந்த தொழில் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். முற்றிலும் வந்து பிளாஸ்டிக்கை வந்து ஒழிக்க போடலாம் ஸ்கூல் லெவலில்.